வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். வெல்வோம் வாரீர் தொடர் நிகழ்ச்சியினுடைய 10வது நிகழ்வு வருகிற புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நிகழ இருக்கிறது. வெல்வோம் வாரீர் என்னும் அந்த தொடர் நிகழ்ச்சியின் இந்த வாரத்துக்குரிய தலைப்பு கண் பார்வை குறைபாடுகள். ஏற்கனவே ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய நேத்ரா என்கின்ற தைலம் மக்களிடத்திலே மிகவும் பிரபலமாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அது பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏனென்றால், கண் பார்வை குறைபாடுகள், அதற்குரிய மருந்துகள், அதை பயன்படுத்துகிற முறைகள் பற்றி தொடர்ந்து மக்கள் ஐயம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இன்றைக்கு அந்த தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம். கண் பார்வையிலே குறை வருவது என்பது மனிதன் தோன்றிய காலத்திலே இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு உபாதை. ஆகையினாலே இதற்கு மருந்துகள் பல்வேறு மருத்துவத்தில் 12 காலங்களாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. சித்த மருத்துவத்திலே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அகத்தியன் என்கின்ற ஒரு சித்தன் நயனவிதி 500 என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். தமிழிலே அற்புதமான பாவினாலே ஆக்கப்பட்ட ஒரு நூல். 500 பாடல்களை கொண்டு கண் சம்பந்தமான 98க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு மருத்துவம் பார்த்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தெரிந்ததெல்லாம் கண் பார்வையில கிட்ட பார்வை, எட்ட பார்வை, சாலேஸ்தரம், கேட்ராக், கிளக்கோமா, இதுதான் தெரியும். கண்ணில எத்தனை நோய்களை பட்டியலிடுகிறார்? கண்ணிலே அருகல், கண் நோதல், கண் சிவத்தல், கண் கூசல், கண்ணில் நீர் வடிதல், கண் புறை என்கின்ற பித்தகாசம், பார்வையிலே மந்தம் என்கின்ற கிட்ட பார்வை, எட்ட பார்வை, கண்ணை அப்படியே சேலை கட்டியது போல, துணி போட்டதை போல மறைக்கிறது கண் பார்வை என்கின்ற கண் பார்வை மறைதல், கண் பார்வையிலே புகைப்படிந்தது போல் இருக்கிறது என்று கண் புகைத்தல் என்று அவர் ஒரு பெரிய பட்டியல் இடுகிறார். இத்தனை நோய்களுக்கும் மருத்துவத்தை தமிழ் மருத்துவம் தந்திருக்கிறது. ஆகையினாலே அது பற்றி விரிவான ஒரு செய்தியை மக்களுக்கு அளித்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். கண்ணுடைய தன்மை என்ன? தன்னுடைய பார்வையிலே படுவதை எல்லாம் அறிந்து மூளைக்கு சொல்லுகிற கருவி கண். இந்த கண் பார்க்கிற பொருளை எல்லாம் பதிவு செய்து மூளையிலே நமக்கு அனுப்புவதனாலே கண் மிக நேர்த்தியான உறுப்புகளிலே ஒன்றாக கருதப்படுகிறது. கண்ணை விட சிறந்த ஒரு ஐம்பொறிகளிலே மேன்மையானது எதுவும் இருக்க முடியாது. கண்ணில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதே குருட்டு வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கையே அல்ல. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிவிட்டது, இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் என்றெல்லாம் வந்த பின்னால் மக்கள் அதை அதிகமாக பழக்கப்படுத்தினுடைய காரணத்தினால் கண் பார்வையில ஏராளமான பாதிப்புகள் இன்றைக்கு உலகம் முழுதும் பெருகிக் கொண்டிருக்கின்றது. என்ன காரணம்? கண் உண்மையான பொருளை பார்ப்பதற்காக படைக்கப்பட்டது. அதிலே நாம் கண் பார்க்கிறது, பார்க்கிற போது அதன் மீது படுகிற ஒளி, அந்த ஒளி கற்றைகள் கண்ணிலே வந்து படும். அதை கண் இன்னது என்று, அதனுடைய வண்ணம் என்ன, வடிவம் என்ன, அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பது போன்ற செய்திகளை எல்லாம் கண் மூளைக்கு அனுப்புவதை அந்த மூளை புரிந்து கொண்டு பதிவு செய்கிறது. ஆனா இன்னைக்கு கம்ப்யூட்டர்லயோ, லேப்டாப்லயோ, அல்லது மொபைல்லயோ பார்க்கிற அந்த உருவங்கள் இருக்கிறது, அந்த பிக்சர்ஸ், அவைகளெல்லாம் ரியல் அல்ல, வெர்ச்சுவல் பிக்சர்ஸ், எலக்ட்ரானிக் இமேஜஸ், அவைகள் உண்மை அல்ல. அந்த உண்மையற்ற ஒன்றை பார்ப்பதற்கு இந்த கண் படைக்கப்படவில்லை. ஆகையினால இந்த கண் குழம்பி போகிறது, மிகப்பெரிய சவாலை சந்திக்கிறது. இந்த தொடர்ந்து அகனால்தான் அந்த கணிப்பொறியில் வேலை பார்ப்பவர்கள் தொடர்ந்து இந்த சிஸ்டத்தை பார்த்து கொண்டே இருக்கிற போது அவர்களுக்கு என்ன ஆகிறது, கண் பார்வை மங்கி போகிறது, கண்ணிலே தண்ணீர் விடுகிறது, கண்ணிலே எரிச்சல் வருகிறது, ஏராளமான கண் சம்பந்தமான பிணைகள் தொத்திக் கொள்ளுகிறது. அவர்களுக்கு மயோப்பியா என்கின்ற கிட்ட பார்வை, ஹைப்பர் மெட்ரோப்பியா என்கின்ற எட்ட பார்வை, பார்வை மங்கி போதல், டூவல் விஷன் என்கின்ற இரட்டை பார்வை, இவைகளுக்கெல்லாம் அவர்கள் ஆளாகிறார்கள். அதற்கு காரணம் நாம் பயன்படுத்துகிற இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு காரணம். அந்த காலத்தில் அடுப்பை எரித்து புகையிலே வாழ்ந்தார்கள். ஆனால் 100 வயது வரையிலும் பார்வை நன்றாக இருந்தது. இன்றைக்கு ஒன்றும் இல்லை. மோட்டர் பைக்கில் போவார்கள், இந்த கண்ணில் கண்ணாடி போட்டுக்கொண்டு கூட போக மாட்டார்கள். கண்ணில் பூச்சி அடித்து விடும், வண்டு அடித்து விடும், தூசி வந்து விழும், அதெல்லாம் அவங்களுக்கு அக்கறை இல்லை. சடனு மோட்டர் பைக்கில் பறக்கிறது. இந்த சில பேர் மோட்டர் பைக்கில் போயிட்டே இருப்பான், அவன் ஒரு சுப காரியத்துக்கு போவான். ஆனால் எங்கேயோ ஒரு அசுப காரியத்துக்கு போகிற மாதிரி அவன் கண்ணில் தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். இந்த கண்ணிலே நீர் வடிதல், அதற்கு மருந்து இருக்கிறதா என்றால் வேதியியல் மருந்துகளே இல்லை. சில குழந்தைகள் அவங்க வீட்டில் ஒரு ரூமுக்குள்ள வாழ்வார்கள். அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அந்த டிவியை பார்க்கும். அப்படி பார்த்து பார்த்து நாளடைவில் என்ன ஆகும், அந்த கண்ணிலேருந்து தண்ணி ஒழுகும். அது பார்த்துட்டு அப்புறம் என்ன ஆகும், அவருடைய விளைவு, புத்தகத்தை பார்த்தா கண்ணில் தண்ணி ஒழுவோம். பையன் படிக்கிறது காலரான்னு அப்பா அடிப்பான். ஆனால் அங்கே உண்மையில் நடக்கிறது என்ன, கண்ணில் தானாக தண்ணி வடிகிறது. இப்போ கண்ணிலே நீர் ஒழுகிறது, அதை சரி செய்ய முடியுமா? பலர் இடத்துல வருவார்கள், கேட்ராக்ட் ஆப்ரேட் செய்துட்டது அப்புறம் கண்ணில் தண்ணி ஒழுகுதுன்னு நேத்ராவை கொடுப்பேன், பிறகு அந்த கண்ணில் தண்ணீர் வடிவது நின்று போகும். அப்போது ஒரு காரணம், இந்த கணிப்பொறி துறை வந்த பின்னால் அதற்கு பல மணி நேரம் கண்ணை ஆட்படுத்துவதனாலே கண் பார்வை பிழைகளும் கண் சார்ந்த பிணிகளும் வருகின்றன என்பது உண்மை. அறிவியல் உலகம் என்ன சொல்லுகிறது, இந்த கண் பார்வை பிழையினுடைய நீட்சி
சூரிய உதயத்தையே பார்ப்பதில்லை, நிலவை பார்ப்பதில்லை, நட்சத்திரத்தை பார்ப்பதில்லை, இருட்டை பார்ப்பதில்லை, வெளிச்சத்திலேயே இருக்கிறார்கள். கண் சதா காலம் வெளிச்சத்துக்கு ஆட்படுத்தப்படுவதனாலே இந்த கண் பார்வை தானே மங்க துவங்கி விடுகிறது. அப்ப என்ன ஆகிறதா, தூரத்தில் இருக்கிற பொருள்களை பார்த்து பழகாத காரணத்தினாலே அவர்களுக்கு என்ன ஆகிறது, பார்வை கிட்ட பார்த்து பார்த்து பழகி விடுகிறது. இப்ப டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் அவங்களால பார்க்க முடியறது இல்லை, அதனால அவங்க மைனஸ் இந்த கிட்ட பார்வை என்று சொல்லுகிற அந்த மைனஸ் கண்ணுடைய பார்வையை வந்து மைனஸ் இல்லை சொல்லுவார்கள். அப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்ன, கண் பார்வை பிழை வருவதற்கு காரணம் என்ன, நம்முடைய பழக்க வழக்கங்கள். அதை விட கொடுமை உணவு, எல்லாம் ஸ்டோர் பண்ண உணவு, ஸ்டோர் பண்ண உணவுல விட்டமின் ஏ சிதைந்து போகிறது. அந்த காலத்தில் நிறைய கீரை சாப்பிட்டார்கள், பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டார்கள், அவ்வளவு அபரிதமான விட்டமின் ஏ, முருங்கைக்கீரையை சாப்பிட்டார்கள் வைட்டமின் ஏ, கேரட் சாப்பிட்டார்கள், பப்பாளி சாப்பிட்டார்கள். இன்றைக்கு எல்லாம் ஸ்டோர்டு பிரிசர்வ்டு ஐஸ்டு ஃபுட்டை சாப்பிட்டு ஏராளமான விட்டமின் சத்துக்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டன. அது ஒரு காரணம். இந்த கண் பார்வையில் என்னென்ன பிழைகள் எல்லாம் சித்த மருத்துவத்தினாலே குணப்படுத்த முடியும், மைனஸ் 2 பிளஸ் 2 என்ற அளவுக்கு மட்டும் மயோப்பியா ஹைப்பர் மெட்ரோப்பியா இருக்கிற குழந்தைகளாக இருந்தால், அது 5 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள், ஏன்னா மைனஸ் 5 இருந்த குழந்தை இன்றைக்கு அவள கண் பார்வை இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு. 33 வயதிலே மைனஸ் 3 இருந்தவர்கள் கண் பார்வை இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார்கள். எல்லாம் பதிவுகள். அப்போ கண் பார்வையில வந்து கிட்ட பார்வை எட்ட பார்வை வந்துட்டா உடனே கண்ணாடி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை, கண்ணாடி போடாமலேயே சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை முயற்சிக்க வேண்டும். அதை விட்டு விட்டு போய் எடுத்தது கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து சரி பண்ணிக்க முயற்சிப்பது, அது அவ்வளவு பலன் கிடைப்பது இல்லை, ரொம்ப தாமதமாகிறது. அதனால என்ன சொல்கிறேன், கண் பார்வை பிழைக்கு சித்த மருத்துவம் ஒரு நல்ல மருத்துவமாக இருக்கிறது. அது பற்றி பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கண் புரை பித்த காசம் என்றெல்லாம் சித்தர்கள் கேட்ராட்டை பத்தி பேசி இருக்கிறார்கள். அப்போ கண் பார்வை மங்கி போகிறது, கண் பார்வை வந்து சரியா தெளிவா தெரிய மாட்டேங்கிறது. நான் வந்து மொபைல்ல பார்த்தேனா இப்பெல்லாம் அந்த சின்ன எழுத்துக்கள்லாம் தெரிய மாட்டேங்கிறது. இதற்கெல்லாம் நேத்ரா ஒரு அற்புதமான மருந்து, பயன்படுத்தியவர்கள் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். அதை எப்படி பயன்படுத்துவது, சிலருக்கு கேள்வி என்ன, நேத்ரா எந்தெந்த நோய்களுக்கு பயன்படும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நேத்ராவோட சேர்த்து ட்ரிப்பல் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், அது ஏன், ட்ரிப்பல்ல என்ன இருக்கிறது. சில நேரங்களில் நேத்ராவோட சேர்த்து வல்லாரை பிரம்மி கேப்சூல் சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அது ஏன், வெறும் நேத்ரா போதாதா, கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு விடை வேண்டும். இன்னும் ஒரு சிலருக்கு எவ்வளவு நாளைக்கு இந்த நேத்ராவை போட வேண்டும், தினமும் போடணுமா, குழந்தைகளுக்கு எத்தனை சொட்டு போடணும், பெரியவங்களுக்கு எத்தனை சொட்டு போட வேண்டும், எத்தனை மாத்திரை ட்ரிப்பல் எடுக்க வேண்டும், எவ்வளவு காலம் எடுக்க வேண்டும், எவ்வளவு நாளையில நேத்ரா பயன்படுத்த கண் பார்வையிலே மாற்றம் வரும், எவ்வளவு நாளையில என்னுடைய பிழை முழுமையாக நீங்கும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை உங்களுக்கு வருகிற 1/9/2021 அன்று காத்து கொண்டிருக்கிறது. கண் பார்வையில நேத்ரா என்று ஒன்றை நீங்கள் தந்திருக்கிறீர்களே, நேத்திரமூலி தைலமும் அதுவும் ஒன்றா, இல்லவே இல்லை. நேத்திரமூலி தைலம் என்பது நேத்திரமூலி என்கின்ற ஒற்றை மூலிகை அறுத்தால் பொருத்திலிருந்து உருவாக்கப்படுவது நேத்ரா என்பது. அது மட்டுமல்ல, இந்து பூ, திப்பிலி, பீதரோகிணி, நந்தியாவட்டை பூ, களாப்பூ, அதனோடு சேர்த்து அறுத்தால் பொருத்து என்கின்ற நேத்திரமூலி, இத்தனை மூலிகள் ஒன்றாக சேர்த்து செக்கிலே ஆட்டி எடுத்த ஆர்கானிக் எள்ளிலே இருந்து உருவாக்கப்பட்ட எள் எண்ணெயிலே உருவாக்கப்படுவது நேத்ரா என்கின்ற மருந்து. நேத்ராவும் நேத்திரமூலி தைலமும் ஒன்று அல்ல. ஆகையினாலே இதை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்தி கொண்டு, அந்த கேட்ராக்ட் இப்போதான் கண் புரை வளருதுங்கன்னா உடனே ஆப்ரேஷன் பண்ணி கொள்ளுங்கள் என்பார்கள், அவசியமே இல்லை. அந்த வளருகின்ற நிலையில இருக்கிற கண் புரையை நாம் அழித்து விடலாம், சரி பண்ணி விடலாம். கண் புரை முற்றி பூ விழுந்து விட்டால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் கேட்ராக்ட் ஆபரேஷன் தவிர ஒரு சிறந்த மருத்துவம் இல்லை. இப்போ எப்பொழுது ஆபரேஷன் செய்து கொள்ள வேண்டும், எப்ப தேவையில்லை, எந்த நிலையில இந்த நேத்ரா பலன் கொடுக்கும், கண்ணிலே அழுத்தம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், அதற்கு சர்ஜரி செய்ய வேண்டும் என்கிறார்கள், இந்த ரெட்டினா டிட்டாச் ஆகிவிடும் என்று பயமுறுத்துகிறார்கள், அந்த கண்ணிலே இருக்கிற பிரஷர் கிளக்கோமாவை சரி செய்ய முடியுமா, சித்த மருத்துவத்தில் அதற்கு மருந்து இருக்கிறதா, இவைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு தமிழ் கூறும் நல்லுலகம் நல்ல தெளிவான பார்வையை ஆயுள் முழுக்கும் பெற்று ஆனந்தமாக வாழ்வதற்குரிய வழிமுறைகளை தெரிந்து கொள்ள 1/9/2021 புதன்கிழமை மாலை 6:30 வெல்வோம் வாரியர் கண் பார்வை குறைபாடுகள் என்கின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.